அண்ணா கவனி, எக்ஸ் ஈக்குவல் டு 11 என கொடுக்கப்பட்ட நேர்கோட்டின் சமன்பாடு. எக்ஸ் அச்சுக்கு இணை ஒய் அச்சுக்கு இணை ஆதி புள்ளி வழி செல்லும், 0,11 என்ற புள்ளி வழி செல்லும். எக்ஸ் ஈக்குவல் டு 11, இத பார்த்த உடனே புக்ல நம்ம இத படிச்சிருக்கிறோம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒய் அச்சுக்கு இணையான நேர்கோட்டின் சமன்பாடு என்னன்னா எக்ஸ் ஈக்குவல் டு சி. இது நம்ம படிச்சிருக்கிறோம், படிச்சிருக்கிறோமா இல்லையா? அதனால அதை வந்து ரீகால் பண்ணிக்கோங்க முதன்னு நீங்க, புரியுதுங்களா? அதை ரீகால் பண்ணினா உடனே ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல உன்னால என்ன பண்ண முடியும், ஆன்சர் சொல்ல முடியும். இருந்தாலும் இது என்னன்ற விளக்கத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். இங்க பாருங்க, சிடி என்ற நேர்கோடானது ஒய் அச்சுக்கு சி அலகு தூரத்தில் உள்ளது. இந்த கிராஃப பாருங்களேன், இதுல சி 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 சீன் இருக்குதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? கான்ஸ்டன்ட், மாறிலி. இந்த தூரம் வந்து மாறவே இல்லை, புரியுதுங்களா? இந்த தூரம் என்ன ஆகல, மாறல. இது செகண்ட் கொஸ்டின்ல அததான் நான் சொல்லி கொடுத்தேன் நான். இந்த தூரம் என்ன ஆகல, மாறவே இல்லை. ஆனா ஒய்யினுடைய மதிப்பு பாருங்க, மாறுது. ஒய் ஆயத்தொலைவு வந்து மாறும், எக்ஸினுடைய ஆயத்தொலைவு மாறவே மாறாது, புரியுதுங்களா? அப்ப எக்ஸின் ஆயத்தொலைவு மாறிலியாக இருக்கும், சியாக இருக்கும். எனவே சிடியின் சமன்பாடு எக்ஸ் ஈக்குவல் டு சி. பாருங்க எல்லாமே மேல கீழ. அதனால இது இந்த சமன்பாடு என்னன்னு சொல்றோம், எக்ஸ் ஈக்குவல் டு சி, மாறிலி, புரியுதுங்களா? என்னது இது? மாறிலி. அதனால நம்ம இதுக்கும் அதே மாதிரி பண்ணி பார்ப்போம், மாறிலியா வருதா வரலையா என்ன அப்படின்றத. இப்ப கவனிங்க, முத ஒய் அச்சு என்ன பண்ணிக்கலாம், ஒய் அச்சு வேற கலர் எடுத்துடலாமா? இங்க எக்ஸ் அச்சு வரையலாம், இங்க என்ன வரையலாம், எக்ஸ் அச்சு. இப்ப நல்லா கவனிங்க, இது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. சரியாடா கண்ணா? இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நல்லா கவனி, எக்ஸ் ஈக்குவல் டு 11. இப்ப நம்ம சொன்னோம்ல, இந்த மதிப்புகள் என்ன ஆகாது, மாறாது. இந்த மதிப்புகள் என்ன ஆகாது, மாறாது. இந்த எக்ஸ் அச்ச மேல கூட போடலாம், நீங்க இந்த எக்ஸ் அச்ச என்ன பண்ணலாம், மேல கூட போடலாம், ஒன்னும் தப்பு கிடையாது. நான் இருந்தாலும் இப்ப இங்க நல்லா கவனிங்க, இதுலயே அப்படிதான், 1, 2, 3, 4, 5 போதும், சும்மா உங்களுக்கு புரிதலுக்காக. இப்ப என்னன்னா 11,1 எங்கடாக நான் வரும், இந்த இடத்துல வரும், வருமா வராதா? 11,1. அடுத்தது 11,2 ரைட்டா? அடுத்தது என்னது, 11,3. இது வந்து விளக்கத்துக்காக நான் சொல்றேன், பரீட்சையில எல்லாம் செய்ய தேவையில்லை. அடுத்தது 11,4. அடுத்தது 11,5. இப்ப இதுல நீங்க நேர்கோடு வச்சு பாருங்க, இப்ப இதுல நீங்க நேர்கோடு வச்சீங்கன்னா இங்க பாரு, கரெக்டா ஸ்ட்ரைட்டா வருதா வரலையா? இந்த புள்ளிகளை எனச்சா இப்ப இது என்னடாக்க நான் வருது சொல்லுங்க, இது என்ன வருது நமக்கு, எக்ஸ் ஈக்குவல் டு, புரியுதுங்களா? ஆக்சுவலா அது கீழே போகும், இது வந்து நான் வெறும் பாசிட்டிவ் மட்டும் கொடுத்துட்டேன். இது என்னது, எக்ஸ் ஈக்குவல் டு 11. எந்த அச்சுக்கு இணையா இருக்குது, இது ஒய் அச்சுக்கு இணையா இருக்கு. இந்த தூரங்கள் வந்து மாறவே மாறாது, இந்த தூரம் என்ன ஆகாது, மாறாது. பாருங்க, அதனாலதான் மாறிலின்றோம், இந்த தூரம் என்ன ஆகாது, மாறவே மாறாது. சரியா? எந்த இடத்துல எடுத்தினாலும் சரி, இந்த தூரம் என்ன ஆகாது, மாறாது. அதனாலதான் மாறாத தூரம் இது. அதனால இது என்னன்னு சொல்லணும், ஒய் அச்சுக்கு இணை. இதுதான் ஆன்சர். என்னடாக்க நான் ஆன்சரு, ஒய் அச்சுக்கு இணை. அதனால இதை ஞாபகம் வச்சுக்கோங்க,
Y அச்சுக்கு இணையான நேர்கோட்டின் சமன்பாடு X equal to C. தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் தெரியணும். அதனால இதுக்கெல்லாம் இவ்வளோ விளக்கங்கள் தேவையில்லை. இதை மிஸ் எதுக்கு கொடுத்தேன்னா, நான் தான் சொல்றேன், புக்ல இருக்கிறத நிறைய குழந்தைங்க 195 குழந்தைங்க படிக்கிறதே கிடையாது. எக்ஸசைஸ் கணக்கு போடுறான், மார்க் வாங்குறான், இவ்வளவுதான். அப்புறம் பெரிய கிளாஸ் போகும்போது இது எங்க படிச்சோம் அப்படின்றதே தெரிய மாட்டேன். அதனாலதான் இதெல்லாம் எடுத்து இதை நான் சொல்லி கொடுத்து இந்த 1 mark சொல்றேன். இது என்ன, ஒரே செகண்ட் தான். YH-க்கு இணையான நேர்கோட்டின் சமன்பாடு X equal to 11 ஆகும் அப்படின்னு முடிச்சுட்டு போயிடலாம். ஆனா நல்லா புரிஞ்சுக்கோ இது எதனால அப்படின்னு. இதை XH-க்கு இணை, உடனே இதனோட ரிலேட்டட் XH-க்கு இணையான நேர்கோட்டின் சமன்பாடுன்னா என்னது, Y equal to K அப்படின்னு வரும். புரியுதுங்களா? YH-க்கு இணையான நேர்கோ, XH-க்கு இணையான நேர்கோட்டின் சமன்பாடு. இதுல இதையே எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு பாத்துக்கோ. YH-க்கு இணையானனா X-னு வரணும், XH-க்கு இணையான அப்படின்னா Y-னு வரணும். ஏன் மிஸ் இங்க சி போடக்கூடாதானா? போடலாம், ஆனா ஒரே மதிப்புன்ற மாதிரியாரு. இது மாறிலி, கே நாளும் கான்ஸ்டன்ட் தான், சி நாளும் கான்ஸ்டன்ட் தான். அதனால இது வேறுபடுத்தி காட்டுறதுக்காக சி கேன்னு போடுறோம், வேற ஒண்ணும் கிடையாது. சரியா டாக்கண்ணா? புரியுதாப்பா? தேங்க்யூ டாக்கண்ணா. அதனால இதெல்லாம் எழுதாதீங்க, ஆதி புள்ளி வழி செல்லும்ன்றதெல்லாம் கிடையாது. அது மாதிரி நிறைய பேர் இதை சூஸ் பண்ணிடுவாங்க, 0, 11. இந்த 11ன்றது என்னது, ஒய் ஆய தொலைவு. இது என்னது, ஒய் ஆய தொலைவு. அதனால எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 11ன்னு இதை எழுதிடுறாங்க. இது கிடையாது. அதே மாதிரி எக்ஸ்எச்சுக்கு இணைன்னு வரவே வராது, எக்ஸுக்கு எக்ஸ் வரவே வராது. புரியுதுங்களா? அதனால கொஞ்சம் கவனமா எழுதணும்.